அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளுக்கு கல்வி டிவியின் வாயிலாக அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த உலகமானது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிக வேகமாக வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. வானுயர்ந்த கட்டிடங்கள், வாகன வசதிகள், வானவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் எண்ணற்ற செறிவான வாழ்க்கையை இந்த மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் அறிவியலோடு கணித அறிவும் சேர்ந்து பயணிப்பதே ஆகும். அந்த கணித அறிவை வளர்த்துக்கொள்ளத்தான் நாம் ஒவ்வொருவரும் கணித பாடங்களை மிகவும் நுணுக்கமாக பயின்று கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று வகுப்பு 6 பருவம் 3 பாடம் கணிதம் இயல் சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்னும் தலைப்பின் கீழ் பரப்பளவை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். அது என்ன பரப்பளவு? ஒரு மூடிய வடிவத்தின் பரப்பளவு என்பது அதன் எல்லைக்குள் ஓர் அலகு சதுரங்களால் அடைப்பட்ட பகுதி ஆகும். உதாரணத்திற்கு இங்கு நீங்கள் காண்பது ஒரு பிஸ்கட். இந்த பிஸ்கட்டை நான் இப்பொழுது ஒரு மூடிய வடிவத்தில் அடைத்திருக்கிறேன். இந்த பிஸ்கட் ஒவ்வொன்றும் ஒரு அங்குலம் நீளம் என எடுத்துக்கொண்டால் இந்த மூடிய வடிவத்தில் அடைபட்டுள்ள இதனுடைய பரப்பளவை நாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 சதுர அலகுகள் என எடுத்துக்கொள்ளலாம். அதைப்போல நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற கடலை மிட்டாய் வடிவத்திற்குள் அடைந்திருக்கிறது. இதை பாருங்கள், இங்கே 1, 2, 3, 4, 5, 6 ஆக இதனுடைய பரப்பளவை நாம் 6 சதுர அலகுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொன்று கடலை மிட்டாயினுடைய துண்டுகளும் ஒரு சதுர அலகுகளை உடையது. அதனால் நாம் இதை பரப்பளவை நாம் 6 சதுர அலகுகள் என எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் சென்ற வகுப்பில் கற்றிருந்தோம் அல்லவா, சதுரம், செவ்வகம் மற்றும் முக்கோணம் ஆகியவற்றின் பண்புகளை நாம் கற்றிருந்தோம், சுற்றளவுகளை நாம் கற்றிருந்தோம். இப்பொழுது காண இருப்பது செவ்வகத்தினுடைய பரப்பளவு. ஒரு வடிவத்தினுடைய நீளத்தில் அமைந்த சதுரங்களின் எண்ணிக்கையையும் அகலத்தில் அமைந்த சதுரங்களின் எண்ணிக்கையையும் பெருக்கி கிடைப்பதுதான் செவ்வகத்தினுடைய பரப்பளவு. நீளம் லென்த்து எல் என்றும் அகலத்தை பிரத்து பி என்றும் எடுத்துக்கொண்டால் நீளத்தினுடைய அளவையும் அகலத்தினுடைய அளவையும் பெருக்கி கிடைப்பது அதனுடைய பரப்பளவு ஆகும். ஆக செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்பது, அதாவது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், A = L/B சதுர அலகு ஆகும். அடுத்து சதுரத்தின் பரப்பளவு. ஒரு செவ்வகத்தினுடைய நீளமும் அகலமும் சமம் எனில் அந்த உருவம் சதுரம் ஆகும். இங்கு ABCD என்பது சதுரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லா பக்கங்களும் சமம், சதுரத்தின் பண்பின்படி எல்லா பக்கங்களும் சமம். அதாவது நீளமான பக்கம் S என்றும் அகலமான பக்கம் S என்றும் இரண்டையும் பெருக்க கிடைப்பது சதுரத்தின் பரப்பளவு ஆகும். ஆக சதுரத்தின் பரப்பளவு என்பது S/S சதுர அலகு ஆகும். அடுத்து செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு. செங்கோண முக்கோணம் எவ்வாறு பெறப்படுகிறது? பொழுது ஒரு செவ்வக வடிவத்தாளை அதன் மூலைவிட்டங்களில் ஒன்றின் வழியை வெட்டும் பொழுது இரண்டு செங்கோணங்கள் கிடைக்கின்றன. அப்போது செவ்வகத்தினுடைய பரப்பளவில் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்கின்றன. ஆக இரண்டு செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்பது செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு சமம். ஆக செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு L/B பரப்பளவில் பாதி. ஆக செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ × B/H சதுர அலகு ஆகும். இப்பொழுது இந்த அட்டையை பாருங்கள். இதிலே சில முக்கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது.
என்ன வகை முக்கோணம்? ஆமாம், செங்கோண முக்கோணங்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முக்கோணங்களிலும் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக இருப்பதால் இம்முக்கோணங்கள் செங்கோண முக்கோணங்கள். நான் கேட்கின்ற வினா, இந்த ஒவ்வொரு செங்கோண முக்கோணங்களிலும் எவை அடிப்பக்கம், எவை உயரம்? முதல் முக்கோணத்தில் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கத்திற்கு பெயர் நீள்பக்கம் என்று பெயர். மீதி உள்ள ஏபி என்ற பக்கம்தான் அடிப்பக்கம். அடியிலே உள்ள பக்கம் அடிப்பக்கம். செங்குத்தாக இருக்கின்ற ஏசி என்ற பக்கம் உயரம். இரண்டாவது படத்தில் டிஎஃப் என்பது அடிப்பக்கமாகவும் டிஇ என்பது உயரமாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொல்லலாமா மூன்றாவது படத்திற்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஹைட்ஸ் ஐ என்பது அடிப்பக்கமாகவும் ஹைட்ஸ் ஜி என்பது உயரமாகவும் இருக்கும். நான்காவது படத்தில் அருமை கேஎல் என்பது அடிப்பக்கமாகவும் ஜேஎல் என்பது உயரமாகவும் இருக்கும். முதல் கணக்கு, 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. கொடுக்கப்பட்ட உருவம் செவ்வகம். இந்த செவ்வகத்தில் நீளமானது 12 சென்டிமீட்டராகவும் அகலமானது 7 சென்டிமீட்டராகவும் இருக்கிறது. ஆக நீளம் L இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அகலம் B இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கான சூத்திரம் நமக்கு தெரியும் அல்லவா? L பெருக்கல் B சதுர அலகு. ஆக L 12 பெருக்கல் B 7 இஸ் ஈக்குவல் டு 12 ஏழா? அருமை 84 சதுர சென்டிமீட்டர். அடுத்த வினா, ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர், அதன் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? அதனுடைய சுற்றளவை காண்க. ஆக கொடுக்கப்பட்ட வடிவமானது செவ்வகம். இங்கே செவ்வகத்தினுடைய பரப்பளவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ இஸ் ஈக்குவல் டு 820 சதுர சென்டிமீட்டர். மேலும் இதனுடைய அகலம் 20 சென்டிமீட்டர். பரப்பளவு என்பது என்ன? வாய்ப்பாடு L பெருக்கல் B இஸ் ஈக்குவல் டு 820. L பெருக்கல் B என்பது கொடுக்கப்பட்ட புகைப்படத்தினுடைய அகலம். 20 இஸ் ஈக்குவல் டு 820. நமக்கு தேவையானது நீளம். அப் எல் இஸ் ஈக்குவல் டு 820 பை 20. 2 8 4 2 8 2. ஆக செவ்வக வடிவ புகைப்படத்தினுடைய நீளம் 41 சென்டிமீட்டர். அடுத்து நாம் காண இருப்பது இதனுடைய சுற்றளவு. செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு, ஆமாம், பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அலகு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நீளத்திற்கு பதிலாக 41, அகலத்திற்கு பதிலாக 20 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 41 பிளஸ் 20 61 இஸ் ஈக்குவல் டு 2 6 12. ஆக சுற்றளவானது 122 சென்டிமீட்டர். அடுத்த வினா,
ஒரு செவ்வக வடிவ பூங்காவினுடைய நீளம் அதன் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. கொடுக்கப்பட்ட வடிவமானது செவ்வகம், நீளமானது அகலத்தை விட, எது அகலம், பி அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். அதிகம் என்பதால் நாம் ப்ளஸ் குறியிடுகின்றோம். மற்றும் கொடுக்கப்பட்டது செவ்வக வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு 200 மீட்டர். இப்பொழுது சுற்றளவுக்கான வாய்ப்பாடு 2 × L + B = 200. இங்கு 2 எல்லுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மதிப்பை பிரதியிடுவோம். பி பிளஸ் 14 பிளஸ் இங்கு உள்ள அகலம் பி இஸ் ஈக்குவல் டு 200. அடுத்து 2 × B, 1B + 1B கூட்டுகின்ற பொழுது 2B + 14 இஸ் ஈக்குவல் டு 200. ஆக 2B + 14 இஸ் ஈக்குவல் டு 200/2. 1 × 2 = 2, 100 × 2 = 200. அடுத்து 2B + 14 = 100. அடுத்து 2B = 100 − 14. 2B = 100 × 14 கழித்தால் 86. ஆக B = 86/2. 1 × 2 = 2, 4 × 2 = 8, 3 × 2 = 6. ஆக பூங்காவினுடைய அகலமானது 43 மீட்டராக கிடைக்கிறது. மேலும் கேட்கப்பட்டது பரப்பளவு. செவ்வக வடிவ பூங்காவினுடைய பரப்பளவு, பரப்பளவுக்கு தேவை நீளம் மற்றும் அகலம். அகலம் 43 கிடைத்தாகிவிட்டது. நீளம் பாருங்கள், அகலத்தோடு இணைந்திருக்கிறது. அதனால் நீளத்திற்கு சரியான எண் மதிப்பை நாம் பெற வேண்டும். Therefore, L = B பதிலாக 43 + 14. ஆக நீளம் = 43 + 14, ஆமாம், 57 மீட்டர். நாம் இப்பொழுது காண இருப்பது அதனுடைய பரப்பளவு. ஆக செவ்வக வடிவ பூங்காவினுடைய பரப்பளவு A = L/B சதுர அலகு. நீளத்திற்கு 57 என்றும் அகலத்திற்கு 43 என்றும் பிரதியிட்டால் 57 = 43. 7 × 3 = 21, 2 × 3 = 2, 3 × 5 = 15, 15 × 2 = 17, 4 × 7 = 28, 2 × 2 = 2, 4 × 5 = 20, 22 ஆமாம் 22. 1 = 8 + 7 15 × 5 = 1, 1 + 2 = 3, 3 × 1 = 4, 2. ஆக செவ்வக வடிவ பூங்காவினுடைய பரப்பளவானது 2451 சதுர மீட்டர் என்று நமக்கு கிடைக்கிறது. ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் நீளம் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன? மேலும் பூங்காவின் பரப்பளவு காண்க. கொடுக்கப்பட்டது சதுர வடிவ பூங்கா. பூங்காவினுடைய சுற்றளவு P = 40 மீட்டர். சுற்றளவுக்கான வாய்ப்பாடு 4S.
இஸ் ஈக்குவல் டு 40. ஆக எஸ் அதாவது பக்க அளவு நம்ம இஸ் ஈக்குவல் டு 40/4. ஒரு 4 × 4 10 × 4 = 40. ஆக பக்க அளவு எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். பூங்காவினுடைய பக்க அளவு 10 மீட்டர் என கிடைக்கிறது. நாம் மேலும் காண இருப்பது பூங்காவினுடைய பரப்பளவு. ஆக பரப்பளவுக்கான வாய்ப்பாடு பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு அருமை எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகு. 10 × 10 இஸ் ஈக்குவல் டு பைத்து பைத்தா 100. 100 சதுர மீட்டர் என்றவாறு நமக்கு பூங்காவினுடைய பரப்பளவு கிடைக்கிறது. அடுத்த கணக்கு, அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு காண்க. கொடுக்கப்பட்டது செங்கோண முக்கோணம். அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர். நமக்கு தேவையானது செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு. பரப்பளவுக்கான வாய்ப்பாடு 1/2 BH சதுர அலகுகள். ஆக பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 BH சதுர அலகு. 1/2 பிக்கு பதிலாக 18 × ஹச்சுக்கு பதிலாக 12 இஸ் ஈக்குவல் டு 1 × 2 = 2 6 × 2 = 12. ஆக 18 × 6 8 × 6 48 மீதி 4 1 × 6 = 6 6 + 4 = 10. ஆக நமக்கு கிடைக்கிறது செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு 108 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்றவாறு நாம் பெறலாம். அடுத்த வினா, ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? நம்மிடம் இருப்பது மிகப்பெரிய அளவாக 40 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் அகலமானது 20 சென்டிமீட்டர் இருக்கிறது. இதுக்கான பரப்பளவு காண வேண்டும். நம்மிடம் இருப்பது 2 உருவங்கள். ஒரு உருவமானது செவ்வகம். செவ்வகத்தினுடைய நீளம் L இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர், அகலம் B இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், இதுக்கான பரப்பளவு A இஸ் ஈக்குவல் டு வாய்ப்பாடு அருமை L பெருக்கல் B சதுர அலகு. 40 × 20 இஸ் ஈக்குவல் டு 4 × 2 = 8 ஆக 800 சதுர சென்டிமீட்டர். அடுத்த உருவம் கொடுக்கப்பட்ட அடுத்த உருவம் சதுரம். சதுரத்தினுடைய பக்க அளவு எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகு. 10 × 10 இஸ் ஈக்குவல் டு பைத்து பைத்தா 100. 100 சதுர சென்டிமீட்டர். ஆக செவ்வகத்தினுடைய பரப்பளவு 800 சதுர சென்டிமீட்டர், சதுரத்தினுடைய பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர். நாம்
உருவாக்க வேண்டிய தேவையான சதுரங்கள் இஸ் ஈக்குவல் டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு பை சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பளவு நாம் கண்டது 800 பை சதுரத்தினுடைய பரப்பளவு 100. ஆக நமக்கு கிடைப்பது தேவையான சதுரங்களுடைய எண்ணிக்கை 8 ஆகும். இந்த வினாவிற்கு ஒரு செயல்முறை விளக்கம் பார்ப்போமா? செவ்வகத்தினுடைய நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர். இந்த அளவுகளுக்கான பரப்பளவானது நாம் 800 சதுர சென்டிமீட்டர் என்று கண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தினுடைய அளவு 10 சென்டிமீட்டர். இந்த பரப்பிற்குள் சதுரங்களை அடுக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 8. ஆக 8 சதுரங்களை உருவாக்க முடியும் என்று நாம் செயல்முறையாக நாம் கண்டறிந்தோம். அடுத்த வினா, ஒரு சதுரத்தின் பக்கத்தை 1/4 குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஆக கணக்கின்படி சதுரத்தினுடைய பக்கம் எஸ் அலகுகள், சதுரத்துடைய பரப்பளவுக்கான வாய்ப்பாடு ஆமாம் எஸ் பெருக்கல் எஸ் பக்கம் எஸ் ஆக இருக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகு. கணக்கின்படி புதிய சதுரமானது அசல் சதுரத்தை விட 1/4. ஆக இதனுடைய பக்கமானது 1/4 எஸ் அலகு. ஆக புதிய சதுரத்துடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? ஆமாம், 1/4 எஸ் பெருக்கல் 1/4 எஸ். ஆக 1/4 பெருக்குகின்ற பொழுது 1/1 என் பெருக்கல் 4, 16 எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகு. அசல் சதுரத்தினுடைய பரப்பளவை பாருங்கள், எஸ் பெருக்கல் எஸ். புதிய சதுரத்துடைய பரப்பளவு என்னவாக இருக்கிறது? 1/16 எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள். இரண்டையும் ஒப்பிடுகின்ற பொழுது புதிய சதுரத்தின் பரப்பளவானது அசல் சதுரத்தின் பரப்பளவை விட 1/16 சிறியது. ஆக புதிய சதுரத்தின் பரப்பளவானது அசல் சதுரத்தின் பரப்பளவை விட 1/16 குறைவாக உள்ளது. பரப்பளவானது எல் பெருக்கல் பி சதுர அலகுகள், 5/8, 40. இரண்டாவது கணக்கு, நீளம் 13 சென்டிமீட்டர், பரப்பளவு 182 சதுர சென்டிமீட்டர். கேட்கப்பட்ட வினா அகலம். ஆக பரப்பளவும் நீளமும் கொடுத்து அகலம் கேட்டால் பரப்பளவை நீளத்தால் வகுக்க வேண்டும். 182/13 அருமை 14 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர். மூன்றாவது கணக்கு, அகலம் 15 சென்டிமீட்டர், அகலமானது 15 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட பரப்பளவு 225 சதுர சென்டிமீட்டர். ஆக 225/15 நீளம் நமக்கு 15 சென்டிமீட்டர் என கிடைக்கிறது. அடுத்த வினா, நீளம் 10 மீட்டர், அகலம் 12 மீட்டர், பரப்பளவானது 10/12 = 120 சதுர மீட்டர். ஐந்தாவது வினா, கொடுக்கப்பட்டது அகலம் 4 அடி, பரப்பளவு 20 சதுர அடி. ஆக நீளமானது 20/4 = 5 அடி என்று நமக்கு கிடைக்கின்றது. அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, நாம் இப்பொழுது
மதிப்பீடு என்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம். இதுவரை நாம் படித்த புரிந்த பகுதிகளிலிருந்து சிற்சில வினாக்களை நான் கேட்க இருக்கின்றேன். பதில்களை பகருங்கள். முதல் வினா, 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு. அருமை அருமை, 6 × 4 24 சதுர மீட்டர். கணக்கு 2, 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஆமாம், சதுரத்தின் பரப்பளவு S/S, 8 × 8 64 சதுர சென்டிமீட்டர். அடுத்து ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் அட்டவணையில் செங்கோண முக்கோணத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. முதல் கணக்கு பார்ப்போமா. அடிப்பக்கம் 20 சென்டிமீட்டர், உயரம் 40 சென்டிமீட்டர், பரப்பளவு. அருமை, 1/2 BH சதுர அலகுகள். தேர்ஃபோர் 1/2 × 20 × 40. 1 × 2 = 2, 10 × 2 = 20. 10 × 40 = 400 சதுர சென்டிமீட்டர். அருமை. கணக்கு 2 அதில் பாருங்கள். அடிப்பக்கம் 5, பரப்பளவு 20, உயரம் என்ன? அருமை, உயரமானது 8 மீட்டர். பரப்பளவுக்கான வாய்ப்பாடு 1/2 BH, அதிலிருந்து நாம் உயரத்தை 8 என கண்டறிந்தோம். அடுத்து அடிப்பக்கம் தேவை, கொடுக்கப்பட்டது உயரம் 12 அடி, பரப்பளவு 24 சதுர அடி. அப்போ 1/2 BH = 24 என எடுத்துக்கொண்டால், நாம் இப்பொழுது 1/2 உள்ள 1/2 × B/H = 24 என நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து உயரத்தை நாம் 12 என்று நாம் பெறலாம். பரப்பளவு என்ற தலைப்பின் கீழ் சதுரம், செவ்வகம், செங்கோண முக்கோணம் பற்றியெல்லாம் நாம் பயன்படுத்தி வாழ்வினுடைய உயரத்தை நீங்கள் அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.